ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் லெக் பீஸ் பிரியாணி. பிரியாணினாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் லெக் பீஸை வச்சு செஞ்சால் யாருக்கு தாங்க பிடிக்காது. வாங்க, இது ரொம்ப ஈஸியாக அண்ட் டேஸ்டியாக எப்படி செய்யுதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிரியாணி செய்ய போகிறதுக்கு முன்னாடி நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு 1.5 கிளாஸு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன். இதை நம்ம ஒரு 1/2 ஹவர் முன்னாடி ஊற வச்சுக்கலாம். அடுத்து நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாங்க. ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக நெய்லேயும் செஞ்சுக்கலாம். நெய் வச்சு செய்யும்போது நல்ல ஒரு வாசமாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் எண்ணெய், ஜாவித்ரி எல்லாத்தையும், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த வெங்காயம் எவ்வளோக்கெவ்வளோ நம்ம வதக்குறோமோ அவ்வளோக்கெவ்வளோ நம்ம பிரியாணி வந்து டேஸ்டியாக இருக்கும். மெயினாக வந்து இந்த வெங்காயம் வதங்குறது தான் இருக்குது. அதனால் வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. நம்மளோட வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. அடுத்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் இன்றைக்கி ஒரு 8 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் கூட்டவும் குறைக்கவும் செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இதே மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு வெழுது சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு வெழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வெழுது சேர்த்த உடனே அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்க்கும் போது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ இதோட பச்சை வாசனை போடுற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மல் போயிடுச்சு. அடுத்து ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளியை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த தக்காளி நல்லா மசஞ்சி வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இதே போல் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து இந்த பிரியாணிக்கு தேவையான கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, 1 கைப்பிடி நிறைய புதினா இலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த இலையெல்லாம் நல்லா வதங்கி வர வர நல்லா வதக்கி வைக்கலாம். அடுத்து இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலா ஐட்டத்தை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா. காஷ்மீர் ரெட் சில்லி சேர்க்குறது கலருக்காக மட்டும்தான், அதில் ஸ்பைசஸ் இருக்காது. இப்போ இந்த மசாலாஸோட ராஸ்மல் பொருளுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கறதால நம்ம சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகும். அதுக்கு நம்ம தயிர் சேர்க்குறோம். தயிர் சேர்த்த உடனே கை விடாமல் கிண்டுங்க, இல்லைன்னா தயிர் வந்து திரிஞ்சிடும். நான் இன்றைக்கி 1 கேஜி லெக் பீஸ் எடுத்துருக்கேன். இப்போ நம்மளோட மசாலா நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்மளோட லெக் பீஸை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலோட சேர்த்து இந்த லெக் பீஸ் நல்லா 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். நம்ம ஆல்ரெடி தக்காளி சேர்த்துருக்கோம், ரொம்ப புளிப்பு சேர்க்க வேண்டாம். அதனால் 1/2 லெமன் வந்து போதுமானது. இப்போ இந்த மசாலா இந்த சிக்கனோடு சேர்ந்து நல்லா குறைஞ்சது 10-15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம சிக்கன் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அடுத்து இந்த பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 கப் அரிசி எடுத்திருந்தேன், அதனால் இப்போ 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நார்மலாக வந்து 1 கப்புக்கு 2 கப் தண்ணி ஊற்றுவோம். இது பாஸ்மதி அரிசினால நம்ம 1/2 கப் வந்து கம்மியாக சேர்த்துக்கிறோம். நான் இன்றைக்கி 1.5 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு கொஞ்சம் எனக்கு கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நம்மளுடைய அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு. தண்ணி ஃபில்டர் பண்ணி நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. நம்ம பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம், இல்லைன்னா பாஸ்மதி அரிசி வந்து உடஞ்சிடும். ஸோ ஜென்டலாக வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். நான் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். லாஸ்ட் ஸ்டேஜில் சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியோட அளவு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இது மாதிரி வத்தினதுக்கப்புறம் இப்போ இதோட பிரியாணியை நம்ம தம் போட்டுக்கலாம். பாருங்கள், தண்ணியோட அளவு குறைஞ்சிருச்சு. இப்போ இந்த பிரியாணியை வந்து நம்ம தம் போடணும். அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பழைய தோசைக்கல்லை எடுத்து வச்சுக்கலாம். தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் அந்த பிரியாணி பாத்திரத்தை மேலே தூக்கி வச்சுக்கலாம்.
அடுத்து ஒரு வாழையிலே கட் பண்ணி இது மேலே போடும்போது அதோடய ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கும். வாழையில வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி ஒரு வெயிட்டுக்காக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி பிடிச்சி நான் வச்சுருக்கேன். இது குறைஞ்சது ஒரு 10 minutes வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம தம் போடும்போது நம்மளோட பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். ஆஃப்டர் 10 minutes ஆனது மேலே நம்ம பிரியாணி எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ 10 minutes ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம தம் போட்ட வாழையில ரிமூவ் பண்ணிவிட்டு பார்ப்போம். நம்மளுடைய சூப்பரான சிக்கன் லெக் பீஸ் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம டேஸ்டியாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் இந்த சிக்கன் பிரியாணி. வீட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் இந்த சிக்கன் லெக் பீஸ் பிரியாணி பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.